Kaste bodhum, prabhavati param, devadeva prabhavam, yasmaditham, vividha rachana, srishti resha babhuva, bhakti grahyas twamiha tadapit twamaham, bhakti matrat, stotum vancham yati mahadidam, sahasam me sahaswa, etavantam, brahmana nichayam, prapitoyam varakaha, shranta swamin agati raduna, mochaniyas twayaham, Kritya Kritya Vyapagata Matihi Dina Shakha Mrugoyam Santadyainam Dashana Vivritim Pashyataste Phalamkim Mata Tata Suta Iti Samabadhyamam Mohapashaihi Apatyaivam Bhava Jala Nidhau Hakimisha Tvayaptam Etavantam Samayam Iyatim Artim Apadite Asmin Kalyanite Kimiti Nakrupa Kapime Bhagyareka Mupati Nala of the Shlokatla Amma Appana in a potu or Moha Pashatanala or Kayatanala in a potu Katita Kati in the Uru Samudratala in a Vutita Samsaramangra or Kadala Apatia Apatiana Puritsitalip Tungra Puritsitalinatanala, Twayaki Maptam, Unala inna Nina. What did you achieve by doing this in a Kekra Bahanta? ஏதாவந்தம் சமயம் யதீம் ஆர்த்திம் ஆபாதிதே அஸ்மின் என்ன இடத்துல கொஞ்சம் கூட உனக்கு நீ கிருபை காமிக்கலன்னா எனக்கு இவ்வளவுதான் எழுதி இருக்க போல இருக்குன்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் இது ஒவ்வொரு ஸ்டைலா இருக்கு அதாவது இதே ஸ்டைல்ல தான் அவர் அடுத்த ஸ்லோகத்தையும் பண்றாருனா அப்படி கிடையாது ஒவ்வொண்ணு வேற வேற ஸ்டைல்ல ஏனா அதனால தான் அத வந்து ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு சொல்லி அந்த உண்மத்த நிலையில சொன்னதுனால கொஞ்சம் முன்னும் பின்னும் மொரண்டாதான் இருக்கும் அது நம்ம அந்த given the nature of the background of the story அது அப்படி தான் இருக்க போறது நமக்கு அடுத்து என்ன சொல்றாருனா புங்க்ஷே குப்தம் வத சுக நிதிம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நீ என்ன என்ன இங்க பிடிச்சு தள்ளினத்தினால நீ என்ன அச்சீவ் பண்ணன்னு கேட்டார் அதை வந்து வேற விதமா இதை அப்ரோச் பண்றாரு எப்படின்னா புங்க்ஷே குப்தம் பத சுக நிதிம் தாத சாதாரணம் துவம் பிக்ஷாவிருத்திம் பரம் அபிநயன்னு மாயையா மாம் விபஜ்ய மரியாதையாக சகல ஜகதாம் நாயக ஸ்தாபகஸ்துவம் யுக்தம் கிம் தத்வத விபஜனம் யோஜய ஸ்வாத்மனா மாம் அடுத்துல பகவான் வந்து சுக நிதிம் குப்தம் புங்க்ஷே தாத்த சாதாரணம் அப்பா தாத்தன்னுட்டு அவர் அட்ரஸ் பண்ணி எப்படி சொல்றாருன்னா நீனும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் ஒரே சுகஸ்வரூபத்தை தானே நம்ம வந்து அனுபவிக்கிறோம் நீயும் ஆத்மஸ்வரூபம் நான் அத்வைதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரம்மஸ்வரூபம் அதேதான் ஆத்மஸ்வரூபம் பிரம்மாத்மா ஐக்கியத்தை தான் சொல்றது அத்வைதம் அதுல பிரம்மன் வந்து மாயையோட கலந்து இருக்கும் பொழுது அதுக்கு ஈஸ்வரன்ங்கிற பேர் வருது இந்த ஆத்மஸ்வரூபமானது அவித்யையோட கலந்திருக்கும் பொழுது ஜீவன் ஒரு பேர் வருது இந்த அவித்யையோட கலக்கிறதுனாலதான் ஒரு அஜ்ஞானம் அதோட சேர்றதுனாலதான் இந்த உலகத்துல வந்து உழல்றது இந்த ஜீவன்ங்கிறது சோ அதர்வைஸ் ரெண்டுமே ஒரே வஸ்து தானே அப்போ சுக நிதி ஹே தாத்த துவம் அகம் ரெண்டு பேருமே சாதாரணம் சுகநிதிம் புங்க்ஷே உனக்கு எப்பாறு ஒரு ஒரு இருக்கோ நம்ம ரெண்டு பேருக்குமே அவயோகம் சாதாரணம் நம்ம ரெண்டு பேருக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுகநிதிம் சுகத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தை அனுபவிக்கிறேன் உனக்கும் எனக்கும் சாதாரணமாக இருக்கிறது சுத்துவம் நீ சுகநிதிம் புங்க்ஷே நீ வந்து இந்த சுகநிதியை அனுபவிக்கிறாய் அந்த சுகநிதிங்கிறது எப்படி இருக்குன்னா குப்தம் சுகநிதிம் ரொம்ப ரகசியமா உள்ள இருக்கு யாரும் வந்து ஆத்மா எப்படி இருக்குன்னு வந்து கேட்டா இதோ இருக்குன்னுட்டு கொண்டு வந்து காமிக்க முடியாது ஒருத்தராலையும் அதனால அது வந்து குப்தம்னு சொல்றோம் நல்ல நிகூட தேசே நிக்ஷிப்தம்ங்கிறார் இங்க வந்து நிகூட தேசே ஸ்தாபிதம்ங்கிறார் அப்படின்னா அந்த தஹராகாசத்துல இருக்குங்கிறோம் ரைட் சைட்ல ஹார்ட் இருக்கு லெப்ட் சைட்ல ஹார்ட் இருக்கு ரைட் சைட்ல வந்து அந்த ஹிருதய கோஹேன்னு அதை சொல்லி அதை தஹராகாசம்னு சொல்லி அதுலதான் அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு அந்த இடத்துல நம்ம அந்த ஜோதிஸ்வரூபத்தை நினைக்கணும் அங்க பகவான் இருக்கிறதா நம்ம வந்து ரைட் சைட்ல இருக்கிறதா நம்ம நினைச்சுட்டு நம்ம இது பண்ணணும் ரைட்னா நாட் கம்ப்ளீட்லி ஆன் த ரைட் சைட் நடுப்பக்கத்துல இருந்து கொஞ்சம் விலகி ரைட்ல அப்படி நினைச்சுக்கணும் சோ அது வந்து ஒரு குப்தமான ரகசியமான ஒரு இடம் அந்த இடத்தில் அந்த ஒரு சுக நிதி சுகஸ்வரூபத்தை துவம் புங்க்ஷே ஆனா இது எப்படி இருக்குன்னா உனக்கும் எனக்கும் சாதாரணமா இருக்கு அந்த சாதாரணம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா
ஆவையோகோ சாதாரணம்ங்கிறார். நம்ம ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த சுகம்ங்கிற ஒரு ஸ்வரூபத்தை, அந்த ஒரு சுகங்கிற ஒரு நிதி செல்வம் இருக்கே, அது வந்து ரெண்டு பேருக்கும் சாதாரணம், ஆனா நீ அனுபவிக்கிற. இப்ப என்ன பண்ணிட்டார் பகவான்னா, பிரிச்சு என்ன கீழ அமிச்சு இல்லையோ இந்த உலகத்துல நீ சுத்தின்றுன்னு, ரெண்டு பேருக்கும் சாதாரணமா இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ மாத்திரம் அனுபவிச்சுட்டோ, என்ன வந்து பிரிச்சு, மாம் விபஜ்ய, என்ன வந்து பிரிச்சுட்டு நீ வந்து என்ன பண்ற, பிக்ஷாம் பரம் அபிநயன்னு மாயையா மாம் விபஜ்ய. அந்த சகஜஸ்திதிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்வரூபம். அந்த ஸ்வஸ்வரூபத்திலிருந்து பிரிக்கிறார் முதல்ல பகவான், கர்மான்னு ஒண்ணுத்தை கொடுத்துடுறார். இந்த கர்ம வசாத்து நீ வந்து இங்க போகணும், என்ன நீ இந்தந்த செயல்களை பண்ணிருக்க, பட்டியல் வச்சுருக்காரு பகவான். அந்த பட்டியலுக்கு ஏத்த மாதிரி நம்மளை வந்து ஏதோ ஒரு ஜென்மால புகுத்துறர், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நம்மளை அனுப்புறர். ஆகையினால மாயையா மாம் விபஜ்ய, மாயையை கொடுத்து மாயை காரணமாக மாம் விபஜ்ய, என்ன ஒண்ணுட்டே இருந்து நீ பிரிச்சுட்ட, பிரிச்சுட்டு சரி ஏன்பா பிரிச்ச, நீயோ இவ்வளவு செல்வம் வச்சுட்டு இருக்கியே எனக்கு கொடுக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ஒருவேளை நம்ம திரும்பி பகவான்கிட்ட போய் கேட்டோம்னா, சிச்சி நான் பிக்ஷா எடுத்துட்டு இருக்கேன்னு காமிக்கிறானா, பிக்ஷாவிருத்தி பரம் பிக்ஷாவிருத்தி அபிநயன்னு பரம் ஆனால் அல்லது பரம் அபிநயன்னுங்கிறச்சு மிக நித்தராம், ரொம்ப அப்படியே என்னமோ நாடகம் ஆடுற நீ, நான் வெறும் கபாலிபா, எனக்கு என்ன பிக்ஷாடனம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து செல்வம் இருக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு இப்படின்னு நீ வந்து ஒரு அபிநயம் பிடிக்கிற, பரம் பிக்ஷாவிருத்தி அபிநயன்னு. ஆனா இது நியாயமா? சகல ஜெகதாம் மரியாதையாக நாயகா ஸ்தாபகா தூம், சகல ஜெகதாம் நாயகா, எல்லா உலகத்தையும் நீ வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலையும் நீ லீட் பண்ண வேண்டியவன், நீயே இந்த மாதிரி நடந்துக்கலாமா, உன்னிடத்துல இருந்து என்ன பிரிச்சுட்டு பொய்யா வேற வந்து என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு வேற கையில வந்து ஒரு மண்ட ஓட்டை வச்சுட்டு நீ நின்று இருக்க, இந்த மாதிரி நீ பண்ணலாமா, தப்பு இல்லையா, எல்லாரையும் யூ ஹாவ் டு லீட் தெம் இன் தட் வே. சகல ஜெகதாம் நாயகா, அதுக்கப்புறம் மரியாதையாக ஸ்தாபகா, மரியாதான உலக நியதி இப்படிதான்னுட்டு அதை வந்து ஸ்தாபனம் பண்ணி காமிக்க வேண்டியவன் நீ, நீயே என்ன பண்ற, ஏமாத்து வேலை பண்ற, பாத்திரத்தை கையில வச்சுண்டு. இதுல வந்து நீலகண்ட தீட்சிதர் முன்னாடியே சொன்னேன்னு, அவர் வந்து இதுல சொல்றார், அடி வாங்கறச்ச மாத்திரம் உன்னோட சர்வாத்ம பாவத்தை நீ காமிச்ச, வெரஸ் புட்டு வாங்கறச்ச மாத்திரம் நீ மாத்திரம் தனியா போய் ரகசியமா சாப்பிட்டியோ இல்லையோ, சுகமா இருக்கிற விஷயத்த நீ வந்து தனியா சாப்பிட்ட, எல்லாருக்கும் அடி விழணுங்கிறச்ச மாத்திரம் அதை வந்து அப்படியே ஓஹா சர்வாத்ம பாவம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் நீ பகிர்ந்துட்ட, இது நியாயமானு கேட்கிறார் நீலகண்ட தீட்சிதர். அது மாதிரி இங்க வந்து வேற விதமா ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த ஒரு ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ், அப்பைய தீட்சிதர் அண்ட் நீலகண்ட தீட்சிதர், அவர் கொஞ்சம் வேடிக்கையை ஜாஸ்தி அவ்வளவுதான். இவர் வந்து சகல ஜெகதாம் நாயகா, நீ உலகத்தையே லீட் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவன், மரியாதையாக ஸ்தாபகா, உன்னிடத்துல இருந்துதான் வேதம் வந்தது, வேதம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியது, இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு விதி நிஷேத வாக்கியங்களை கொடுக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்து வந்து எஸ்ய நிஸ்வசித்தம் வேதாகா, எந்த ஒரு பரம்பொருள்கிட்ட இருந்து வேதங்கள் வந்ததோ, அந்த ஒரு மரியாதையை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய வேதங்கள் வந்ததோ, அந்த ஒரு மரியாதையை ஸ்தாபனம் பண்றவனாக நீ இருக்க, இது நியாயமா? யுக்தம் கிம் தத்வத விபஜனம், இந்த மாதிரி என்ன விரிச்சு நீ வந்து கீழ அமிச்சியே, இது நியாயமா? யுக்தம் கிம், இது நியாயமா, இது சரியா உச்சிதமா? யோஜய ஸ்வாத்மனா மாம், உன்னோட என்ன தயவு செய்து நீ சேர்த்துன்று, இந்த மாதிரி என்ன பிரிச்சு உக்காத்தி வைக்காத அப்படிங்கிற. பிக்ஷாவிருத்தி பரம அபிநயன்னு வேற என்னன்னு போய் கேட்டா, இதுல வந்து சொல்றார், வெள்ளி மாமலை வீடன உடையீர், வள்ளலார் பாட்டுல வரும், வெள்ளி மாமலை வீடன உடையீர் கேட்டா அப்படியே வெள்ளிமலை பரமன்னு தானே அவரை சொல்றோம், வெள்ளிமலைன்னுட்டு ரஜத மலை அந்த கைலாசம்ங்கிறது வெள்ளிமலைன்னு சொல்றோம், அது வெள்ளி மாமலை வீடன உடையீர், அதுதான் உனக்கு வீடு, வெள்ளி வெள்ளியினால பண்ணப்பட்ட வீடு. அப்புறம் விளங்கும் பொன்மலை வில்லென கொண்டீர், பொன்மலை மகாமேரு, மேருதான் வில்லு, மேருவை வந்து வில்லா வளைச்சு திரிபுர சம்ஹாரம் பண்ணார். சோ விளங்கும் பொன்மலை வில்லென கொண்டீர்,
வள்ளியீர் என உம்மை நம்பி வந்தடைந்தேன். அத நீ குடுப்ப, நான் என்ன கேட்டாலும் வந்து குடுப்பியேங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து நின்னா வாய் மூடின் இருக்கியன்னு கேப்பார். வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லீர், எள்ளில் எண்ணெய் எண்ணெய் போல் எங்கனும் நின்றீர். எவனாவது வந்து தபஸ் பண்றான், அது அசுரனா இருக்கட்டும் தேவனா இருக்கட்டும், உடனே அங்க போய் ஆசுதோஷகா நீ போய் நின்னுடுற. வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லீர், எள்ளில் எண்ணெய் போல், எள்ளுனா எண்ணெயா நிக்கிறோம்னு சொல்றோமே அந்த மாதிரி, எள்ளில் எண்ணெய் போல் எங்கனும் நின்றீர். எங்க பார்த்தாலும், அதாவது திலே தைலம்ங்கிறது வியாக்கரணத்துல வந்து அபிவியாபகம்னு சொல்லுவோம். எந்த ஓரத்துல எண்ணெய் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. திலம் திலமுங்க இது எள்ளுல வந்து எண்ணெய் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிற மாதிரி, எள்ளுனா எண்ணெயா நிக்கிறதுனா உடனே வந்து பண்றதுங்கிறது மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் வியாபிச்சு இருக்காரு பகவான் முழுமையாக, அபிவியாபகம். அப்படி பகவான் இருக்காருங்கிறதுக்காக எள்ளில் எண்ணெய் போல் எங்கனும் நின்றீர், எல்லா இடத்துலயும் நீங்க இருக்க, என்னோட ஒரு குறையும் உன்னால தீர்க்க முடியலையான்னு கேப்பார். அதுக்கு அது போது மாத்திரம் நீ வந்து பிச்சை வாங்குற மாதிரி கையில நின்றுட்டு இருக்கிய ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அப்படின்னு. இதுல வந்து நிறைய வியாக்கியானம் எழுதுறார். அந்த பிக்ஷாட்டனம்ங்கிறத மாத்திரம் நம்ம பார்ப்போம். புறா கல்பாதோ பரமேஸ்வரஸ்ய வீரியம் சக்தியம் சேன ஹரிணா கிரகீதம் காலேன பஞ்சமுக ஹைரண்ய கர்ப்பரூபேண பரிணதம் சத்து ஹரேஹே நாபிரந்திராது நிர்கதம் தஸ்ய விதேஹே பஷாத் ஜாத்து ஸ்ரீ கைலாச யாத்திராயாம் ஸ்ரீ கௌரி ஹர ஆகாரம் விதிம் விலோக்கிய தவ ஏகம் சிரஹா பதது இதி அஷபத். இது ஒரு கதை இருக்கு. அதாவது பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய ஒரு சக்தி, அவருடைய பரமேஸ்வரனுடைய ஒரு சக்தி அம்சத்தினால, சக்தி அம்சத்தை வந்து எடுத்துட்டு ஹரி வந்தார். வீரியம் சக்தி அம்சேன ஹரிணா கிரகீதம், பரமேஸ்வரனுடைய ஒரு வீரத்தை வந்து ஹரி எடுத்துட்டார் விஷ்ணு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சக்தி அம்சமாக பிரம்மா பிறந்தார். அப்போ பிரம்மா வந்து சிவனுடைய ஒரு ஆகாரத்தை எடுத்துட்டு வந்தப்போ பகவான் வந்து அவரை சபிச்சர், ஒரு தலையை எடுத்துட்டாருங்கிறா. அந்த தலையை கிள்ளினதுனுடைய ஒரு பாபத்தை போக்குறதுக்காக இவர் வந்து, அது பிரம்மஹத்திங்கிறதுனால பிக்ஷாட்டனம் பண்ணார் 12 வருஷ காலம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு வந்து ஹரி விதி விவாத சமய அனிருத்த பாஷணதா, திருவண்ணாமலையில பெரிய அக்னி ஸ்தம்பமா நிக்கிறார் பகவான். அப்போ அடிமுடி தேடின கதைன்னு சொல்றோம். விஷ்ணு வந்து வராகமூர்த்தியா போய் பாதத்தை தேடுறார். இவர் வந்து ஹம்சவாகனத்துல போய் பிரம்மா தலைய முடிய தேடணும்னு பாக்குறார். அங்கிருந்து ஒரு தாழம்பூ விழருது, அது வந்து பொய் சாட்சி சொல்றது, அதனால அந்த பூவை வந்து அர்ச்சனைக்கு எடுத்துக்கிறது இல்ல. அதே பிரம்மாவுக்கு கோவில் கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவா. அந்த இடத்துல என்னன்னா, அந்த ஊர்துவ முகமா பார்க்கக்கூடிய ஒரு சிரஸ், பிரம்மாவுக்கு வந்து 5 முகம்னு பேரு, 4 முகங்கள் 4 வேதங்கள் வந்தது. அந்த 5வது தலை வந்து சிவனை பார்த்து அவதூறு கூறித்தான், அமங்கள வச்சாம்சி விலபந்தம், அமங்கலமான வார்த்தைகளை அந்த 5வது தலை கூறித்துங்கிறதுனால பைரவர் அல்லது சில புராணங்கள்ல வந்து சிவனே வந்து தன்னுடைய நகத்தினுடைய ஒரு நுனியினால அந்த 5வது தலைய கிள்ளிட்டார். ஊர்துவசிரஹா கர நகரேன உச்சித்ய, அதை எடுத்துட்டார் அப்படின்னுட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த பிக்ஷாட்டன பிரம்மஹத்யா அகநிவிருத்தியர்த்தம்னு இருக்கு. இந்த வியாக்கியாத்தா அதை ஒத்துக்கல. ஜஸ்ட் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அபஹாச ஆஸ்பதம், இதெல்லாம் சும்மாவானும் சிவனை வந்து ஒரு அவதூறு சொல்றதுக்காக வந்த கதைன்னு இவர் சொல்லிடுறார். பிக்ஷா வேஷம் எடுத்துட்டு அவர், அதனால்தான் பிக்ஷாம் அபிநயன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாருங்கிற, பிக்ஷா பண்றார் இல்ல நிஜமாவே, அதை வெறும் ஒரு அபிநயம் காண்பிக்கிறார். இந்த நிஸ்வசிதம் வேதாகங்கிறதையும் பார்த்தோம். அதனால புங்க்ஷே குப்தம் பத சுகநிதிம் தாத சாதாரணம் துவம் பிக்ஷாவிருத்தி பரம் அபிநயன்னு, மாயையா மாம் விபஜ்ய, மாயையினால என்னை பிரிச்சு திருப்பி வந்து உங்ககிட்டக்கு ஏன்பா பிரிச்சே, எனக்கு சொத்த கொடு, சுகம்ங்கிற ஒரு நிதியை நீ வச்சுட்டு இருக்கியே, நீ அதை அனுபவிக்கிறியே, புங்க்ஷே அனுபவிக்கிற, அதை எனக்கு குடுன்னு வந்து கேட்கிற நிலைமையில கூட நீ வச்சுக்கல, ஏன்னா உடனே பிக்ஷா பாத்திரத்தை எடுத்துட்டு இது பண்ற. இன்னொரு புராண கதையும் இருக்கு. அதாவது காட்டுல தாருக வனத்துல முனிவர்கள்லாம் வந்து
சிவனுக்கு மரியாதை பண்ணல, தான் வசத்தின்னு நினைச்சுக்கிறா. சிவன் உடனே பிக்ஷாட்டன வேஷத்துல வர்றச்சு, ஜென்ரலி பிக்ஷாட்டனம்ங்கிறச்சு திகம்பரம், வஸ்திரமே இல்லாத வரக்கூடிய ஒரு வேஷம். அதை பார்த்துட்டும் அந்த முனிவர்களுடைய பத்னிகள்லாம் மோகிக்கிறா. முனிவர்களையும் மோகிக்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்துட்டு விஷ்ணு வரர் அப்படின்னு ஒரு புராண கதையும் இருக்கு. அந்த பிக்ஷாட்டன ஸ்வரூபம் தான் இதுல வந்து நம்ம கபாலி கோவில்ல பார்த்தோம்னா, உற்சவர் அந்த பத்து நாள் உற்சவத்துல ஒரு நாள் வந்து பிக்ஷாட்டனம் உண்டு, பிச்சாண்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிக்ஷாட்டன உற்சவம் அங்கேயும் உண்டு. அது வந்து எப்படின்னா, அவர் ஏதோ ஒரு மோதிரத்தை வந்து தொலைச்சுட்டாராம், அதனால அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னுட்டு பார்வதி வந்து, நீ போய் செல்வங்கள்லாம் வந்து பிக்ஷை எடுத்து நீ வந்து செல்வத்தை சேகரிச்சுட்டு வரணும்னுட்டு சொல்லிடுறா போல இருக்கு. அதனால அவர் வந்து பிக்ஷாட்டன உருவத்துல போறார். பார்வதிக்கு வந்து எல்லா பெண்களும் அவரை சுத்தி பின்னாடி வராளே, இவர் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு அவ்வளவு அழகா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு அவர் பகவான். எல்லா பெண்களும் அங்க சுத்தி இருக்கிறவாள்லாம் இவர் பின்னாடியே வராளேன்னுட்டு இவளுக்கு வந்து ஒரு அசூய வந்து பார்வதி உடனே அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவளும் மோகினி அவதாரம் எடுத்துட்டு வரா அப்படின்னு கபாலி கோவில் உற்சவத்துல பார்வதி மோகினி அவதாரம் எடுக்கிறதா இருக்கு. இது போது அந்த உற்சவம் வர்றச்சேயும் முதல்ல வந்து பிக்ஷாண்டவர் வந்து ரொம்ப சாதாரணமா வருவர், பின்னாடி அம்பாள் வந்து ஆடிண்டு வருவோம். யூஸ்வலி பிள்ளையார்தான் வந்து ஆடிண்டு வருவர், வேற அங்க அம்பாள் வர்றச்சே இதுவா நல்ல ஒரு நிருத்தியம் ஆடிண்டே வருவாவா. பிக்ஷாவிருத்திம் பரம் அபிநயன்னு மாயையாமாம் விபஜ்ய மரியாதாயாக சகல ஜகதாம் நாயகா ஸ்தாபகாத்வம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு லீடர் மாதிரி நீ இருக்கணும், எடுத்துக்காட்டா நீ இருக்கணும், ஆனா எடுத்துக்காட்டா இருக்கிறவன் நீ இப்படி பண்ணலாமா, விபஜனம் யுக்தம் தத்வத சொல்லு, யோஜய சுவாத்மனா மாம், என்ன நீ சேத்துன்றும் உன்னோட அப்படிங்கிறார். அடுத்தது நத்வா ஜன்ம பிரஜய ஜலதேகே உத்தராமி இதி சேத் தீஹி ஆஸ்தாம் தன்மே பவது ச ஜனிஹி யத்ர குத்ராபி ஜாதௌ தத் பக்தானாம் அனிதர சுகைஹி பாத தூலி கிஷோரைஹி ஆரப்தம் மே பவது பகவன் பாவி சர்வம் சரீரம். பிரிச்சுட்ட இல்லையா, இப்போ பிரிச்சது சரி கிடையாது, சரி பிரிச்சாச்சு, ஏன் நீ வந்து பிரிச்சிருக்கன்னா, ஜன்ம பிரச்சய ஜலதேகே துவாம் ந உத்தராமி, இது நியாயமா நீ என்னோட சேத்துருன்னு கேட்டுண்டாரு முந்தின ஸ்லோகத்துல. இல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து துடிவாதமா இருந்தாரு வச்சுக்கோங்க பகவான். அதுக்கு இவர் வந்து கவுண்டர் வச்சுருக்காரு அப்பைய தீட்சிதர். எப்படின்னா, உனக்கு ஒருவேளை எதி தீஹி சேத்து இதி தீஹி சேத்து, ஒருவேளை உன் புத்தி இப்படி இருந்ததே ஆனால், எப்படி துவாம் துவா துவா உன்னை ஜன்ம பிரச்சய ஜலதேகே, ஜன்மங்கிற ஒரு கூட்டம் ஒரு சமூகம், ஏராளமான ஜென்மம், ஜன்ம பிரச்சயான சமூகம், அந்த பலவிதமான ஜென்மாக்களினுடைய ஒரு பிரச்சயம் சமூகம் அப்படிங்கிறது தான் இங்க ஜலநிதி, அதுதான் இங்க சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலிருந்து ஜலநிதேகே ந துவா உத்தராமி, ஒன்ன நான் தூக்கி விட மாட்டேன் இதுச்சே தீஹி அப்படின்னு நீ ஒருவேளை நினைச்சேன்னா, சிவனை பார்த்து கேக்குறாரு, நினைச்சேன்னா அஸ்தாம் தாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் தத்து தத்துங்கிறச்சே அந்த அந்த சமயத்துல ஆஸ்தாம் தத்து அது இருந்துட்டு போட்டோம், இப்படி உனக்கு ஒரு புத்தி இருந்ததே ஆனால் தத்து ஆஸ்தாம் அது இருக்கட்டும், இருக்கட்டும்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, பிளான் பிக்கு வரணுமோ இல்லையோ, இந்த எஸ் நோ போட்டுட்டு எஸ்னா இட்ஸ் ஓகே, நோங்கரிச்சு நான் உனக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன்னு வர்றார். இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ், மே ஜனிஹி எத்திர குத்ராபி ஜாத்தோ பவத்து, அடுத்தது ஏதோ ஒரு ஆமா அஸ்தம் தாவது லெட் இட் பி இருந்துட்டு போட்டோம், பவது மே ஜனிஹி என்னுடைய ஜென்மமானது எத்திர குத்ராபி ஜாத்தோ பவத்து, ஏதோ ஒரு ஜாத்தியில இருந்துட்டு போட்டோம் எனக்கு கவலை இல்லை, நான் அப்படியே பெரிய வசந்த ஜாத்தியில அப்படியே வேதம் படிக்கிற ஒரு கும்பல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து கேட்கல, ஏதோ ஒரு ஜாத்தியில எனக்கு ஒரு ஜென்மமானது இருந்துட்டு போட்டோம், பவது பவதுனாலும் லெட் இட் பி இருந்துட்டு போட்டோம், எத்திர குத்ராபி ஜாதவு மே ஜனிஹி பவது, ஆனா கண்டிஷன் என்ன, துவத் பக்தானாம் அனிதர சுகைஹி பாத தூலி கிஷோரைஹி ஆரப்தம் மே பாவி சர்வம் சரீரம் பவது ஹே பகவன், ஹே பகவன் சகல ஐஸ்வர்யம் பொருந்தினவன் நீ,
உன்னால முடியாதது எதுவும் கிடையாது. என் ஜென்மா எப்படிப்பட்ட ஜென்மா வந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா என் சரீரம் எப்படி ஆரம்பிக்கப்பட்ட சரீரமா இருக்கணும்னா, பக்தானாம் துவத் பக்தானாம், உன்னுடைய பக்தர்கள், அந்த பக்தர்களினுடைய அனிதர சுகைஹி, இதர சுகம் இல்லை, அனிதர சுகம்ங்கிறச்சு வைஷயிக சுகானி இதராணி சுகானி ந வித்தியந்தேங்கிற, எந்த ஒரு பாததூளியினால மத்த சுகங்கள் கிடையாது. தட் இஸ் உன்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய பாத தூளி கிஷோரைஹி, பாத தூளி பாதத்துல இருக்கக்கூடிய தூஷி, திருவடி தூஷி, அந்த தூஷி என்னுடைய கிஷோரம்னா குழந்தைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த லட்சணையா அதை எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த பாத தூஷியனுடைய பரமாணுக்கள்னு எடுத்துக்கணும். ரொம்ப துளியா இருக்கும் இல்லையோ, கிஷோரைஹி அர்பகைஹின்னு போட்டு இங்க பரமாணு கணைஹிங்கிற, வெறும் அந்த தூஷியினுடைய அந்த த்ரசரேணும்போம், அந்த பரமாணுன்னு ஆட்டம், த்வியணுக்கம்னா ரெண்டு பரமாணு சேர்றது, மூணு த்வியணுக்கம் சேர்ந்ததுன்னா த்ரியணுக்கம்போ, அது த்ரசரேணும்போம், தூஷியினுடைய ஒரு பார்ட்டிக்கல், அதுதான் அந்த த்ரேணுக்கம் பாக்குற அளவுக்கு இருக்கும். இந்த சூரியன் ரேஸ் வந்து ஜன்னல்ல இருந்து வர்றச்சே சில சமயம் பார்ட்டிகல்ஸ் வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து த்ரசரேணுன்னு பேரு, அந்த ஒரு தூஷி அவ்வளவுதான் கேக்குறதுங்க. சோ பாத தூளி கிஷோரைஹி, இந்த மாதிரி சில இந்த த்ரசரேணு இருக்கு, அத வந்து அதுகளால் என்னுடைய சரீரமானது ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கணும். பிரம்மா வந்து கிரியேட் பண்றார், பிரம்மா வந்து கிரியேட் பண்ணி ஒரு சரீரத்தை கொடுத்தாலும் இந்த இடத்துல ஆரப்தம்ங்கிறத விட ஆலிப்தம்னு ஒரு பாட்டாந்தரம் இருக்கு. ஆலிப்தம்னா அந்த தூசி என் மேல அப்படியே பூசப்பட்டதாக இருக்கணும் என்னுடைய சரீரம்ங்கிறார். பாவி ஃபியூச்சர்ல சர்வம் சரீரம், என்னென்னலாம் சரீரம் எடுத்துக்க போறேனோ, எந்தெந்த ஜென்மாக்கள் எடுத்துக்க போறேனோ, புழுவா பிறந்தா ஒரு பக்தனுடைய வீட்டுல பிறக்கிறேனே, ஒரு காக்காயா பிறந்தா திருப்பி திருப்பி பக்தனுடைய ஒரு கையில இருந்து வரக்கூடிய ஒரு சாப்பாடை சாப்பிடுற மாதிரி ஒரு ஜென்மாவா இருந்துட்டு போட்டுமே, ஒரு மாடா இருந்தா, இதுல வந்து ரமண மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல போய் பார்த்தோம்னா ஒரு காக்காக்கு ஒரு சமாதி, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு சமாதி, இந்த மாதிரி ஒரு மகானுடைய ஒரு சம்சர்க்கத்தோட இருக்கட்டுமே அந்த ஜென்மா அப்படின்னு கேட்டுக்கிறார். பாவி சர்வம் சரீரம், ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா சரீரமுமே, அந்த சரீரம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இருக்கணும்னா, பாத தூளி கிஷோரைஹி, உன்னுடைய பக்தர்களுடைய பாத தூஷியினுடைய ஒரு ஒரு பரமாணுக்கள்னால ஆரம்பிக்கப்பட்டதா இருந்துட்டு போட்டோம், வேற எதுவும் நான் கேட்டுக்கல. நீயோ பிரிச்சுட்ட, ஜென்மாவில தள்ளிட்ட, ஜென்மாவிலேருந்து என்னை தூக்க மாட்டேங்கிற ஒரு புத்தியும் உனக்கு இருக்குன்னா இருந்துட்டு போ, ஏதோ ஒரு ஜாத்தியிலதான் போட போறேன்னா போனா போறது. ஆனா பக்தர்களுடைய ஒரு ஒரு சம்சர்க்கம் எனக்கு எப்பவும் இருந்துட்டு இருக்கணும், அதை மறந்துடாதேங்கிற. பாகவதத்துல சொல்றச்சே ஏழாவது ஸ்கந்தத்துல பிரகலாத சுவாமியை சொல்றச்சே, நைஷாம் மதிஹி தாவத் உருக்கிரமாங்கிரிம் ஸ்பிருஷதி அனர்த்த அபகமஹா யதர்த்தஹா மஹியசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீத யாவது யாவது, எதுவரையில் அன்பர்கள் பக்தானாம் மகியசாம் பக்தானாம் பாத ரஜ அபிஷேகம், அந்த பாத தூளியனுடைய ஒரு அபிஷேகம் எதுவரையில் ஏற்படவில்லையோ அதுவரையில் அந்த பகவானுடைய உருக்கிரம அங்கிரிம் ந ஸ்பிருஷதிங்கிற, அந்த பகவானுடைய திருவடியை நம்ம வந்து தொடவே முடியாது. அததான் இங்க மனசுல வச்சுட்டு சொல்றாரு, நீ எந்த ஜென்மா வேணாலும் எனக்கு கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா பக்தர்களுடைய பெரிய சாதுக்களுடைய ஒரு கால் தூசி என் மேல படுற மாதிரி நீ வைப்பாங்கிற, எனக்கு அதுக்கு மேல வேண்டாங்கிற. ஆனா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்திடும்பர் பராபரமே. தாய்மானவர் சொல்றச்சு இன்ப நிலை தானே வந்து எய்திடும். முன்னாடி இவருடைய பாயிண்ட் என்ன, சுகநிதிம் பூக்ஷே, நீ மாத்திரம் தனியா சுகத்தை நீ வந்து அனுபவிக்கிற, என்னை வந்து பிரிச்சு தள்ளிப்ட, எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேங்கிற பிக்ஷாட்டனம் காமிச்சுட்டு இருக்கு, நீ அபிநயம் பண்ற, சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்ற, வேண்டாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால், அன்பர்களினுடைய ஒரு அன்பர்களுக்கு, அன்பருங்கிறச்ச எங்க பக்தர்கள், பக்தர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு என்னை நீ வந்து உருவாக்கி தள்ளிடும் இந்த ஜென்மாவில போறும் எனக்கு, ஏன்னா அது தானா என்னை கொண்டு வந்து இந்த நிலை தானே வந்து எய்திடும்ங்கிற, தானா வந்துட போறது நீ வேண்டா எனக்கு. நத்வா ஜன்ம பிரஜய ஜலதேகே உத்தராமி இதிச்சே தீஹி ஆஸ்தாம் தாவது. அதுல வந்து
என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்மா எப்படி ஆரப்தம்ங்கிறது, மே சர்வம் சரீரம் ஆரப்தம் பவது, அந்த தூளிகள்னால ஆரப்தம் பவதுன்னு சொல்றச்சே ஒவ்வொரு சரீரமும், அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் எடுக்கிறது எப்படின்னா, ஷரீர ஆரம்பணம் சாதனம் சர்வமபி பிராக் ஷரீர உத்கிராந்தி சமய ஏவ சாராம்சத்தையா கிரகித்வா ஆயாதி அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கே நான் சொன்னாதான் என்னோட ஃபியூச்சர் ஜென்மாவில எனக்கு சரீரத்தை நீ உண்டு பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வேணுங்கிற சாமக்ரியை நீ போட்டு என்னுடைய சரீரத்தை நீ கொடுப்ப, அதனாலதான் இந்த ஜென்மாவில நான் உனக்கு வேண்டுகோள் இடுறேன். அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் சொல்றார், தத் யதா பேஷஸ்காரி பேஷசகா மாத்ராமுபாதாய அந்யம் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே. இங்க பேஷகங்கிறது வந்து ஸ்வர்ணத்தை சொல்றார், பேஷஸ்காரிங்கிறது வந்து ஸ்வர்ணக்காரா. இவன் என்ன பண்றான்னா, ஒரு தட்டான என்ன பண்றான்னா, தங்கத்தை எடுத்துக்கிறான், ஒரு ஒரு நிறைய தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை வந்து அதுல இருந்து துளியூண்டு எடுத்துக்கிறான், மாத்ராம் உபாதாய துளியூண்டு எடுத்துண்டு புதுசா ஒரு உருவத்தை பண்றான். அடுத்தது அந்த அதை உருக்கி அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இன்னொன்னு கூட பண்ணலாம். ஒரு பெரிய கனமா இருக்கக்கூடிய ஒரு ஒட்டியானம் இருக்கும் அனுமோ, அந்த ஒட்டியானத்தை உருக்கி பலவிதமான புதுசு புதுசா அந்யம் கல்யாணத்தரம் ரூபம் குருத்தே பண்ணலாமோ இல்லையோ, அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய புண்ணிய விசேஷங்களை நீ பாத்துக்கோ, அதுல என்னென்ன எடுத்து இந்த ஜென்மாவில போடலான்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ, இப்படி எனக்கு வந்து அந்த அவித்யாவோட சேர்த்து ஒரு புதுசா கல்யாணத்தரம் ரூபம்னு கேட்டுக்கிறார். ஏவமேவ அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது இதம் சரீரம் நிகத்திய, இப்ப இருக்கிற சரீரம் போயிட போறது, அவித்யாம் கமயித்வா திருப்பி இன்னும் கொஞ்சம் மாயாவை எடுத்துக்க போறது, அந்யம் நவதரம் கல்யாணத்தரம் ரூபம் குருதே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பித்ரியம் காந்தர்வம் பிராஜாபத்தியம் அந்நேஷாம் வா பூதானாம் சரீரம், என்னவனா ஒரு சரீரம் எடுத்துக்க போறது, ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துக்க போறது, ஆனா கல்யாணத்தரம் ரூபம், நல்ல மங்களகரமான ஒரு உருவத்தை எனக்கு பண்ணி கொடுத்துருங்கிற, அது என்ன கல்யாணத்தரம் எப்படி வரும்னா, அதுக்குதான் இங்க வந்து துவத்பக்தானாம் அனிதர சுகைஹி, அனிதர சுகைஹிங்கிறச்சு அந்த பாத தூசி எப்படி இருக்குன்னா, உன்னுடைய பக்தர்களுடைய பாத தூசிக்கு ஏன் அத்தனை மகிமைனா, அனிதர சுகம், இதர சுகம் போல அது வந்து ஒரு சுகத்தை கொடுக்க போறது இல்லை. அதாவது ஐகிக சுகம் ஆமுஷ்மிக சுகம்ங்கிறோம், ஐகிகம்னா இந்த பூமியில அனுபவிக்கப்படுகின்ற ஒரு சுகங்கள், ஆமுஷ்மிக சுகம் ஸ்வர்க்கத்துல அனுபவிக்கப்படுகின்ற சுகங்கள், இத காட்டிலும் இதுதான் இதர சுகம்னு பேரு, இது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொடுக்க போறது, ஏன்னா பகவத் பக்திங்கிற ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு சுகத்தை கொடுக்க போறது இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பாத தூசி தான் வேணும் எனக்கு. சோ நத்வா ஜன்ம பிரச்சய ஜலதேகே உத்தராமி இதி சேத்தீஹி ஆஸ்தாம் தத் மே பவது ச ஜனிஹி எத்ர குத்ராபி ஜாதௌ துவத் பக்தானாம் அனிதர சுகைஹி பாத தூலி கிஷோரைஹி ஆரப்தம் மே பவது பகவன் பாவி சர்வம் சரீரம். இனிமே வரக்கூடிய சகலவிதமான சரீரமும் எனக்கு வந்து அந்த பக்தர்களுடைய ஒரு பாத தூசியினால ஆரம்பிக்கப்பட்ட சரீரமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுல வந்து கீட்டா நாகாஸ்தரவ இதிவா கிம்ன சந்தி ஸ்தலேஷு துவத் பாதாம்போருக பரிமல உத்வாகி மந்தானிலேஷு தேஷு ஏகம் வா சிருஜ புனரிமம் நாத தீனார்த்தி ஹாரின்னு ஆ தோஷாத்து மாம் மிருட பவ மகா அங்கார நத்யாம் லுடந்தம். என்ன என்ன மாதிரி வேணாலும் ஒரு ஒரு ஜென்மாவை எந்த மாதிரி ஜென்மாவை நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்கலாமோ இல்ல, முந்தின ஸ்லோகத்துல முடிச்சது எப்படி, எனக்கு ஏதோ ஒரு ஜாத்தியில ஏதோ ஒரு ஜென்மாவை கொடு, ஆனா பக்தர்களுடைய ஒரு ஒரு சம்சர்க்கம் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டுட்டார். என்ன மாதிரி ஜென்மா உனக்கு வேணும் அப்படின்னு சிவன் கேட்டார்னா, கீட்டாகா நாகாகா தரவஹா, கீட்டாகா புழு, நாகாகா நாகாகா பாம்பு, இல்லைன்னா இது யானைன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து நாகாகாங்கிறதுக்கு வந்து ந கச்சந்தி நகாகான்னு போடுறார், கிரயஹான்னு. ஓ கீட்டா நகாஸ்தரவஹா, கீட்டா நாகாஸ்தரவஹா தான், நாகாகான பாம்பு இல்ல, இது பாம்பு இல்லைன்னா புஜங்க விசேஷாக சமுத்பன்னாக புஜங்க விசேஷாக இது ஒரு அர்த்தம் உண்டு, யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு நாகஹாக்கு. நாகாகா தரவஹா அல்லது மரங்கள், இதிவா என்னென்னலாம்
இல்ல இந்த உலகத்துல அது எது பண்ணாலும் தேஷு ஏகம்பா சிருஜங்கிற அவைகளுக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணுத்த நீ வந்து எனக்கு சிருஷ்டி பண்ணி குடு போனா போறது. இதுவா கிம் ந சந்தி ஸ்தலேஷு, ஸ்தலேஷுங்கிறச்சே பல இடங்கள்ல எத்தனையோ உருவங்களை நான் பாக்குறேன் இந்த உலகத்துல. இந்த ஸ்தலங்கள்ல எப்படி இருக்குன்னா, துவத்பாதாம்போருக பரிமள உத்வாகி மந்தானிலேஷு ஸ்தலேஷு தேஷு ஏகம் வா சிருஜ. இந்த இத்தனை ஜென்மங்க இத்தனை சரீரங்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு சரீரத்தை சிருஜ சிருஷ்டி பண்ணு, ஆனா எங்க சிருஷ்டி பண்ணணுங்கிறது குத்திரங்கிறதுக்கு ஸ்தலேஷு சொல்ற. இந்தந்த இடங்களை நான் உனக்கு சொல்றேன், இந்த இடங்கள்ல நீ எனக்கு வந்து சிருஷ்டி பண்ணு. என்ன இடங்கள் அது? துவத்பாதாம்போருக உன்னுடைய திருவடி, திருவடி தாமரை, துவத் பாதாம்போருக அம்போருகன தாமரை, அதனுடைய பரிமளம், அதனுடைய வாசனை, அந்த வாசனையை உத்வாகி எடுத்து செல்லும் அத மந்தானில ஒரு வீசும் காற்று. எந்தெந்த ஸ்தலங்கள்ல அப்படியே ஒரு அழகான காத்து வீசணும். அந்த காத்து வீசுறது எப்படி அந்த இருக்குன்னா, அந்த ஒரு உன்னுடைய திருவடிங்கிற ஒரு தாமரை பூவனுடைய ஒரு நறுமணத்தை அப்படியே பரப்புகின்ற ஒரு ஒரு மந்தானிலமா இருக்கணும், ஒரு தென்றல். மந்தானிலம்ங்கிறச்சு லைட் பிரீஸ், தென்றல். அந்த தென்றல் வீசுகின்ற ஸ்தலேஷு இடங்கள்ல கிம்வா ந சந்தி, என்னென்னலாம் இல்ல, கீட்டாகா நாகாகா தரவகா எத்தனையோ இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒண்ணுத்தான் என்ன சிருஷ்டி பண்ணிடும். தேஷு ஏகம் வா சிருஜ, ஏதாவது ஒண்ணுத்த நீ என்ன சிருஷ்டி பண்ணிடு. ஹே நாத புனகா இமம் தீனார்த்தி ஹார், அவருக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா தீனார்த்தி ஹாரின்னு. நாத, அதுக்கப்புறம் மிருட, மூணு சொல்றீங்க. நாத தீனார்த்தி ஹாரின்னு, தீனனாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய ஆர்த்தி கஷ்டம் அதை ஹாரின்னு போக்கக்கூடியவர். நான் கேட்டுக்கிறதே அதான், ஏன்னா தீனமா இருக்கக்கூடிய ஜந்துக்களை சொல்றார் கீட்டன்னு. இருக்கிறதுக்குள்ள ரொம்ப புழுங்கிறது வந்து நம்ம பார்க்க கூட மாட்டோம் எங்க எவ்வளவு புழு இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கக்கூடியவர்களை கூட அவர்களுடைய கஷ்டத்தை கூட போக்கக்கூடியவனா நீ இருக்கியே. சோ இது வந்து பரிகர அலங்காரம்னு பேரு, பரிகர அங்குரம் இந்த இடத்துல. ஏன்னா அவர் அட்ரஸ் பண்றச்சேயே வேற பேரை வச்சுட்டு அட்ரஸ் பண்ணல. சோ தீனார்த்தி ஹாரின்னு நாத, எல்லாருக்கும் நாதனா இருக்கக்கூடியவனே. மிருட, மிருடங்கிறச்சு பரிதவிக்கிறவர்களோட கிளேசத்தை போக்கக்கூடியவர்னு அர்த்தம். இங்க வந்து தீனார்த்தி ஹாரின்னு ஹே மிருட, அத வந்து தனியா அவர் சொல்லல அர்த்தம், அதனால நான் அப்புறம் பார்த்து நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். அத மிருட தீனார்த்தி ஹாரின்னு நாத தேஷு ஏகம் சிருஜ புனகா இமம் ஆதோஷாத் பவ மகா அங்கார நத்யாம் லுடந்தம் இமம் மாம் ஆதோஷாத். ஆதோஷாத்துன்னா தோஷ, சந்தோஷம் அடையும் வரையில், அந்த இன்ப நிலை எய்தும் வரையில், அது கிடைக்கும் வரையில் என்ன நீ வந்து திருப்பி 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 இங்க சிருஷ்டி பண்ணு, ஏதோ ஒரு ஜென்மாவா என்ன சிருஷ்டி பண்ணுன்னு கேட்டுக்கிறார். எப்படி? பவ மகா அங்கார நத்யாம் லுடந்தம், பவ சம்சாரம் எனும் மகா அங்கார, அந்த சுடுற கோல், ஹீட்டட் கோல் இருக்கே அதுக்கு வந்து மகா அங்காரம்ங்கிறோம். அந்த ஒரு கறிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு பவ சம்சாரம் எனும் ஒரு பெரிய அங்காரம், நெருப்பு, நெருப்பினுடைய நதி, அதுல லுடந்தம் உழலுகின்ற, அதுல உருண்டு வருகின்ற என்னை மாம் ஆதோஷாத்து, உனக்கு சந்தோஷம் இருக்கிற வரையில் நீ என்ன பிடிச்சு தள்ளே போனா போறது, அல்லது ஆதோஷாத்துங்கிறச்சே நான் அந்த சுகஸ்வரூபத்தை அடையும் வரையில் நீ என்ன ஏதோ ஒரு ஜென்மாவில பிடிச்சு தள்ளின்றே இரு, பரவாயில்ல. ஆனா எந்த இடத்துல தள்ளணுங்கிறத மாத்திரம் நான் கண்டிஷன் கொடுத்து விடுறேன். தத் பாதாம்போருக பரிமள உத்வாகி மந்தாலினேஷு மந்தா அனிலேஷு ஸ்தலேஷு, எந்த இடத்துல உன்னுடைய திருவடி பட்டு அந்த நறுமணத்தை பரப்புகின்ற ஒரு தென்றல் வீசுகிறதோ அந்த இடங்களில் தான் நீ என்ன வந்து சிருஷ்டி பண்ணணும், உனக்கு வேற சாய்ஸே கிடையாதுன்னு விடுற பகவான்ட. கீட்டா நாகா ஸ்தரவ இதிவா கிம்ன சந்தி ஸ்தலேஷு தொத்பாதாம்போருக பரிமள உத்வாகி மந்தானிலேஷு தேஷ்வேகம் வா சிருஜ புனரிமம் நாத தீனார்த்தி ஹாரின்னு ஆதோஷாத் மாம் மிருட பவ மகாங்கார நத்யாம் லுடந்தம் கட்டுமா.